வணக்கம், என்னோடய பேர் முரளிதாசன், நான் பட்டுக்கோட்டை. நான் பிளாக் மூன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சமூக ஊடகங்களில் யாருமே கொண்டு போய் சேர்க்காத ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மிகவும் நுட்பமாக உள்ளே போய் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து அரசுக்கு சென்று சேர அளவுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில தகவல்கள் ஆன்மீக சம்பந்தமாகவும் சரி, மற்ற பொது சேவை சம்பந்தமாக அனைத்து செய்திகளையும் வந்து யாருக்குமே தெரியாத தகவல், பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் தெரியாத தகவலை போய் கிராமங்கள் வரையில் போய் எல்லாம் சேர்ந்து எடுத்து அனுப்புகிறாரு. இந்த சேனல் வந்து நம்ம பட்டுக்கோட்டை சுற்றுலா பகுதி எல்லாமே இன்னும் அடுத்த மாவட்டங்களுக்கும் பரவி இருக்குது. நல்ல சேனல் இது, வந்து மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கோவையில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. 2021-22 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஜவுளித்துறையில் மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட நூல் துணிகள் மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் சார்ந்த 10 பிரிவுகளுக்கு ₹10,683 கோடி மதிப்பில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது PLI திட்டத்தின் கீழ் வருவதாகவும் இதற்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய நிர்வாகிகள் இத்திட்டத்தை அறிவித்த மத்திய ஜவுளித்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். இந்திய ஜவுளித்துறையில் பருத்தியில் உலகளவில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர்கள், உலகளவில் ஜவுளித்துறையில் 70% MMF ஆக இருக்கும் நிலையில் இந்தியாவையும் MMF மிக சிறந்த உற்பத்தி நாடாக கொண்டு வர மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது என தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் குறைந்த விலையில் ஃபைபர்களை இந்தியாவிற்கு மத்திய அரசு கொண்டு வருவதாகவும் கூறினர். மேலும் தற்போது இந்த PLI திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என கூறிய அவர்கள், இதனால் ஒரு தொகையை முதலீடு செய்து அரசு குறிப்பிட்டுள்ள இலக்கிற்கான லாபத்தை ஈட்டினால் லாபத்திற்கான ஊக்கத்தொகை அளிக்கும் வகையில் இத்திட்டம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தினாலும் இதற்கு முன்பே உள்ள பல திட்டங்களினாலும் முதலீட்டாளர்கள் அவர்கள் முதலீடு செய்ததில் 45% முதல் 70% வரை ஊக்கத்தொகையாக பெற இயலும் என தெரிவித்தனர். இதனால் இந்திய ஜவுளித்துறையில் வரும் 5 ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை காணும் என கூறினர். இந்த திட்டத்தை தென்னிந்தியாவில் அதிக அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்க இருப்பதாகவும், இது சம்பந்தமாக தமிழக முதல்வரையும் சந்தித்து 10,683 கோடி ரூபாய் திட்டத்தில் குறைந்தது 4,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும், மத்திய அரசு மித்ரா திட்டத்தின் கீழ் 7 பிரிவுகளுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதில் தமிழகத்திற்கு ஒரு பிரிவு ஒதுக்க ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தனர். இந்த திட்டத்தின் கீழ் தென்னிந்தியாவிற்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் என்றும் மாநில வருவாயும் உயரும் என தெரிவித்தனர். பன்னாட்டு நிறுவனங்களும் நம்முடன் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர்.